அடிப்படையில் இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. அனைத்து மொழிகளிலும் இதை வெளியிடணும்ல, எல்லாரும் கருத்து சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஆங்கிலமும் இந்தியும் மட்டும் இருந்தால் எல்லாரும் எப்படி பேச முடியும்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய மொழிகளை அது புறக்கணிக்கிறதா மாறும். இப்படி ஒரு அறிக்கையை எல்லா மொழிகளிலேயும் கூட வெளியிடாததன் மூலமாக அரசாங்கம் தன்னுடைய இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான நிலைமையை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. கல்வி என்பது ஒரு பொது பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயம். மாநில பட்டியலிருந்து எமர்ஜென்சி சமயத்தில் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பேர் தான் பொதுப்பட்டியலாக இருக்கே தவிர, ஆனால் மத்திய அரசாங்கம் தான் அதில் அதிகாரம் படைத்ததாக விளங்கி கொண்டு இருக்கிறது. அது இப்போ நம்ம நீட்டில் பார்த்தோம், வேறு சில விஷயங்களில் பார்த்தோம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று தான் வரை இருக்குது. மாநிலங்கள் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இந்த நாட்டை வந்து பார்க்குது. இந்த நம்ம ஊரில் மாநிலங்கள் என்பதே வந்து மொழிவாரி மாநிலங்களாக தான் பிரிக்கப்பட்டது. இப்படி மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கணுங்கிறது சுதந்திரத்துக்கு முன்னால் 1920 காங்கிரஸ், அப்போ இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் இது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. ஒரு மொழி அப்படின்னு பார்க்க முடியாது. இது தேசிய பல்வேறு தேசிய இனங்களுடைய கூட்டமைப்பு. அது அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாடத்தை வரையறுப்பதே கூட அந்த மாநிலத்தினுடைய தேவை, கலாச்சாரம் இவற்றோடு சம்மந்தப்படுத்தி தான் பார்க்க முடியுமே தவிர, எல்லாத்துக்கும் ஒரு பொது பாடத்திட்டம் அப்படின்னு ஒன்றை கொண்டு வர்றது சாத்தியம் கிடையாது. அதில் சில பிரச்சனை இருக்கா இருக்குது. அதாவது பொதுவான போட்டி தேர்வுகளுக்கு போகும்போது வெவ்வேறு பாடம் இருந்தால் எப்படி அதை எதிர்கொள்வது அப்படிங்கிற பிரச்சனையை பல பேர் முன்வைக்கிறாங்க. அதுக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படின்னு பார்க்கணுமே தவிர, எல்லாரும் ஒரே மாதிரியாக தான் படிக்கணுங்கிறது இருக்கு இல்லையா. சாப்பாடுன்னு சொன்னால் எனக்கு உடனடியாக சோறு ஞாபகத்தில் வரும், ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தருக்கு ரொட்டி தான் ஞாபகத்தில் வரும். நீங்கள் நதி அப்படின்னு சொன்னால், ஜீவநதி அப்படின்னு சொன்னால் எனக்கு தமிழ்நாட்டில் தாமிரபரணி ஞாபகத்தில் வரும், ஆனால் இன்னொரு ஊரில் இருக்கிறவருக்கு இன்னொரு நதி ஞாபகத்தில் வரும். விவசாயம்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் நெல் விவசாயம் அந்த மாதிரி பார்ப்போம், இன்னொருத்தருக்கு கோதுமை விவசாயம்னு யோசிப்பார். ஸோ நீங்கள் எப்போதுமே நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை, ஆனால் ஒன்றா இருக்கோம். ஒன்றா இருக்கணுங்கிறது கட்டாயப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒற்றுமைக்கே அது ஊறு விளைவிக்காதா? எனவே இந்த தேசிய கொள்கை அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தளவில் கூட்டாட்சி தத்துவம் என்பதை அவங்க ஏற்றுக்கொண்டவங்க இல்லை. அவங்க எப்போதுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒற்றை ஆட்சி முறை தான், அதாவது மாநிலங்கள் இருக்கக்கூடாது, முதலமைச்சர்கள் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு ஆட்சி மத்தியிலிருந்து இருக்கும் என்பது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக அரசியல் சட்டத்தையே திருத்தணும்னு சொல்கிறவங்க அவங்க. அதே போல் தேசிய மொழி என்பது சமஸ்கிருதம் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தமிழ் வந்து இவ்வளவு பழமை வாய்ந்தது, செம்மொழி என்றெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமஸ்கிருதத்துக்கு என்ன கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அது வழக்கொழிந்த மொழி உண்மையை சொல்லப்போனால், ஆனால் அது வழக்கில் இருக்க மொழியாம், அது நவீன மொழியாம், அதில் எல்லா அறிவியலும் பொதிந்திருக்கு என்று சொல்வதே அறிவியலுக்கு புறம்பான தன்மை. எனவே தான் சொல்கிறோம், இது கல்வி என்பது மாநில அரசுகளால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான உரிமை அளிக்கப்பட வேண்டுமே தவிர, மத்திய அரசாங்கம் மேலிருந்து திணிப்பது என்பது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துக்கு முரணானது, இந்திய மக்களுடைய ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. எனவே இந்த புதிய தேசிய வரைவு கல்விக் கொள்கையை மத்திய அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.